ஏசியா கப் அப்படின்னாலே இந்தியா வர்ச பாகிஸ்தானோட மேட்ச் ரொம்பவே வெறுப்பாக சுவாரஸ்யமாக போகும் ஸோ லாஸ்ட்டாக ஏசியா கப்ல இந்தியா வர்ச பாகிஸ்தான் பிளே பண்ண ஒரு மிகப்பெரிய மேட்ச் டபுள் செஞ்சுரி வேற லெவலில் தார ஒரு மேட்ச் ஸோ அந்த மேட்சோட ஹைல்ஸ் பிரிவு தான் பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்சளவுக்கு எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக முடியுமோ உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கொடுக்குறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் சொன்னால் டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஓப்பனிங்கில் இமான் மட்டும் ஃபக்கர் சமான் கிளம்புறாங்க ஸோ இமான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சார்லோட பால்ல எல்பி டபுள் விக்கெட் எழுப்பாரு அது தொடர்ந்து ஃபக்கர் சமான் ஓரளவுக்கு ரீசென்ட் அப்ளை பண்ணி முப்பத்தோ ரன்கள் அடிச்சிருப்பாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாபர் அசாம் ஸோ தற்போதையில ஒரு மிகப்பெரிய ஜாம்போனாக இருக்கிறார் ஸோ அந்தளவுக்கு அப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருந்தார் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே முக்கியமான மேட்ச் பாகிஸ்தானுக்கு ஸோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பால் ப்ளே பண்ணி ஒம்பது ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பார் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன மிஸ்டேக்கில் ரன் அவுட்டில் விக்கெட் இழந்து போயிருவாரு ஒரு மிகப்பெரிய டிசப்பாய்ன்மெண்ட்டாக பாகிஸ்தானுக்கு இருந்துச்சு அது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிடில் ஆர்டர் ஒரு ஓரளவுக்கு ரீசெண்டாக ப்ளே பண்ணி நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சஃப்ரஸ் அஹ்மத் மற்றும் ஷோஹாப் மாலிக் இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க சஃப்ரஸ் அமத் மொத்தமாக நாற்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தாரு ஷோஹாப் மாலிக் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அக்ரஸிவான ப்ளே ரெண்டு ஒன் சிக்ஸ் நாலு பவுண்ட்ரி அடிச்சு எழுபத்தெட்டு ரன்கள் அடிச்சிருப்பார் முக்கியமாக ஷோஹாப் மாலிகை கண்ட்ரோலே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி போகும்போது தான் ஜஸ்மித் பும்ரா ஒரு வைடு பால் போடுவார் ஸோ பேட்ஸ்ல டிப்பட்டு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எம்எஸ் தோனி சூப்பர் டைவ் அடிச்சு கேட்ச் பிடிப்பார் ஸோ இந்தியாவுக்கு அது ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்றத சொல்லலாம் அது தொடர்ந்து ஆசிஃப் அலி மற்றும் ஷதாப் கான் அவங்க ஃபினிஷிங்கில் ஒரு முப்பது ரன் ஒரு பத்து ரன் சொல்லி அடித்தாங்க ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு பாகிஸ்தான் இரநூத்தி முப்பத்தேழு ரன்கள் அடிச்சிருந்தாங்க ஓரளவுக்கு லோ ஸ்கோர் தான் ஒன் டே பொறுத்த வரைக்கும் சரி ஓகே இந்தியா சைடில் பிறந்து கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தான் ஒரு ஆளாவே மதிக்காமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரி பிரின்னு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க நம்ம ரோஹித் சர்மாவோட ஒரு கேட்சை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே ரோஹித் சர்மா ஒரு அஞ்சு ரன் இருக்கும்போது அது எந்தளவுக்கு தப்பு அப்படின்றத அவங்களுக்கு லேட்டரில் புரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாமல் வேற லெவலில் விருத்தனமாக ப்ளே பண்ணி செஞ்சுரி போட்டார் முக்கியமாக ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் ரோஹித் சர்மா மற்றும் தவானோட பார்ட்னர்ஷிப் தாரமராக இருந்துச்சு மொதல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷிக்கர் தவான் ஒரு செஞ்சுரி போட்டார் அக்ரஸிவான ஒரு பிளேயில் முக்கியமாக கிடைக்கிற சான்ஸில் பவுண்ட்ரி சிக்ஸஸ் நடிச்சு ரோஹித் ஷர்மாவோட சிக்கர் தவான் எக்ஸலண்ட்டாக ஒரு பவுண்ட்ரிஸ்லாம் ப்ளே பண்ணி சூப்பரான ஒரு நாள் ப்ளே பண்ணியிருந்தார் அந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரன் அவுட்டில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும் ஸோ வந்து நம்ம ரோஹித் சர்மா அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சுரி அடிக்க வேண்டியது ஒரு தொண்ணூத்தஞ்சு ரன்கள் தவான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாதி கிரசை தாண்டி ஓடிருப்பாரு பட் அந்த நேரத்தில் தவான் செஞ்சுரி அடிச்சிட்டாரு ஓகே விக்கெட் இழந்து போயிடுவார் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரோஹித் சர்மா புல்ஷாட்லாம் அடிச்சு அவருமே ஒரு மேசிவான ஒரு செஞ்சுரி கிட்டத்தட்ட டபுள் செஞ்சுரி அடித்து பாகிஸ்தானை திணற விட்டுட்டாங்க தவான் மற்றும் ரோஹித் சர்மா மேட்ச்சு பயங்கர ஹைப்பில் வேறு லெவல் ஒரு வருத்தனமாக போச்சு ஸோ ஃபினிஷிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பத்திர ஆயிடு வருவார் ரோஹித் சர்மா சென்ச்சுரி அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புல் ஷாட்டில் சிக்ஸை சிக்ஸராக அடிச்சு மேட்சை ஈஸியாக வின் பண்ணி கொடுப்பாரு ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பதாவது ஓவர்லேயே மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ணி பாகிஸ்தானை வெளியில் அனுப்புவாங்க ஸோ நிச்சயமாக அது மறக்க முடியாத மேட்ச் ஸோ டபுள் செஞ்சுரி ரோஹித் சர்மா மட்டும் சிக்கர் தவான்னு ஒரு சூப்பரான பிளே கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ சிக்கர் தவான் இல்லை அப்படின்னாலும் நம்ம ரோஹித் சர்மா நல்ல ஒரு பக்காவான ஒரு ஃபார்மில் தான் இருக்கார் கே எல் ராகுல் டி டுவெண்ட்டி ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம் ஸோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டாலுமே டி டுவெண்ட்டியில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட்டாக இந்தியாவுக்கு இருக்கும் ஹோப் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த ஒரு மேட்சில் ரோஹித்தோட அந்த சென்ச்சுரி பற்றி நினைக்கிறீங்க ஸோ இந்த ஒரு ஏஷியா கப்பில் ரோஹிட் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்கள் அடிப்பாரா ரோஹிட் கூட ஓப்பனிங் கே எல் ராகுல் கொஞ்சம் ஃபார்ம்லேருந்து காணப்படுறாரு அவர் இறங்கினா இருக்குமா இல்லை சூரியகுமார் யாதவ் இறக்கி ரோஹித் ஷர்மா அதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுவாரா உங்களோட கருத்துக்கள் கம்பளத்தில் பதிவு பண்ணுங்கள் இந்த ரொம்ப லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏஷியா கப் அப்டேட்ஸும் உடனுக்குடன் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிருங்க நன்றி